கோதுமை மா, முட்டை, இறைச்சி மற்றும் மீன் பற்றாக்குறையால் சுமார் 10,000 ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் காதலன் கண்டித்ததால் ஆசிரியை ஒருவர் உயிரை மாய்த்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 24 வயதான சிவகுமாரன் நிருத்திகா என ஜாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 19 திகதி திங்கட்கிழமை அரச விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 எலிசபெத் மகாராணியின் மறைவையொட்டி எதிர்வரும் 19 திகதி நாட்டில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 130 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா தொகையுடன் 5 இந்திய பிரஜைகளும் 5 இலங்கையர்களும் வடமேல் கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய படகொன்றும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. தலைமன்னாரிலிருந்து கடந்த புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு கொழும்பு நோக்கி பயணித்த அரசு பேருந்து மன்னார் பிரதான பாலத்தடியிலுள்ள இராணுவ சோதனை சாவடியில் வைத்து சோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த அரசு பேருந்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500,000 ரூபாய் பெறுமதியான ஐஸ்ரக போதைப் பொருளை இராணுவத்தினர் மீட்டுள்ளனர். 2023 ஆண்டு மார்ச் மாதம் 20 திகதிக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடாத்த எதிர்பார்ப்பதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமேல் புஞ்சிகாவை தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை 31 திகதிக்கு முன்னர் உறுதிப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவின் மிக உயரமான கட்டிடமாக கருதப்படும் தாமரை கோபுரம் கடந்த வியாழக்கிழமை முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. தாமரை கோபுரத்தை திறக்கும் முதல் கட்டம் இதுவாகும். நுவரெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்மூல் பகுதியில் மிகவும் சூட்சமான முறையில் கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்ட இடமொன்றை நுவரெலியா மேபிலிமான போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடந்த வியாழக்கிழமை மாலை சுற்றி வளைத்துள்ளனர். குறித்த பகுதியில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த 27 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வுக்கான மக்கள் குரலினும் தொனிப்பொருளில் வடக்கு கிழக்கிலுள்ள 8 மாவட்டங்களில் 100 நாட்கள் நடைபெறவுள்ள செயல் திட்டத்தின் 49 நாள் கவனயீர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தி இதுவரையில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 320 பேர் வரை போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 134 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களில் பெரும்பாலானோர் 18 வயதிற்கும் 23 வயதிற்கும் இடைப்பட்ட வயதுடையவர்களே எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.